உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. இன்றைய வகுப்பில் நாம் சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆனால் தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய வகுப்புகளில் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நினைவில் வைத்துள்ளீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். முந்தைய வகுப்பு பாடத்தை நாம் ரிவிஷன் செய்வோம். கலர் பேலட் என்றால் என்ன? கலர் பாக்ஸ் கலரை சேர்த்து வைத்துக் கொள்ள பயன்படுகிறது. ஷீட்டில் டிராவிங் வரைவதற்கும் மேலும் சில வேலைகளுக்கும் அதிலிருந்து கலர்களை பயன்படுத்த முடியும். ஃபில் வித் கலர் டூலை நாம் ஏன் பயன்படுத்த போகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? பக்கெட் போல தோன்றும் ஒரு டூல் ஃபில் வித் கலர் என்பதாகும். இதனை பயன்படுத்தி ஷீட்டின் எந்த இடத்திலும் கலரை ஃபில் பண்ண முடியும். இமேஜின் வெளிப்புறத்தில் ஃபில் வித் கலரை பயன்படுத்தினால் என்ன நடக்கிறது? ஏதேனும் டிராவிங்களில் எல்லா லைன்களும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்படாமல் இருந்து பிறகு ஒருவர் ஃபில் வித் கலர் என்பதை அந்த டிராவிங்கின் உள்பக்கத்தில் பயன்படுத்தினால் இமேஜின் வெளிப்புறத்தின் முழு ஷீட்டிலும் கலர் நிரம்பி விடுகிறது. ஃபில் வித் கலர் டூலோடு எந்த கலர் பாக்ஸ் பயன்படுத்தப்படும் என்று உங்களால் கூற முடியுமா? நாம் ஃபில் வித் கலர் பயன்படுத்தும் போதெல்லாம் கலர் பாக்ஸ் 1 பயன்படுத்தப்படுகிறது. இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை டர்ன் ஆன் பண்ணி எம்எஸ் பெயிண்டை ஓபன் செய்யுங்கள். இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பார்க்கலாம். இன்றைய வகுப்பில் எல்லா மாணவர்களும் கீபோர்ட் பயிற்சி சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே கீபோர்டு என்றால் என்ன என்று உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? கீபோர்டு எப்படி ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? கீபோர்டில் எத்தனை கீகள் உள்ளன, அவற்றை நாம் என்னவென்று அழைக்கிறோம், நாம் அவற்றை எப்படி பயன்படுத்துகிறோம், என்டர் பட்டன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, ஸ்பேஸ்பார் பட்டன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, பேக்ஸ்பேஸ் மற்றும் டெலிட் என்பதை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம், எந்த கீகள் எல்லாம் ஸ்பெஷல் கீஸ் என்று அறியப்படுகின்றன, கடைசியாக டெக்ஸ்ட் டூல் எதற்கு பயன்படுகிறது என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கீபோர்டு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? கீபோர்டு ஒரு கம்ப்யூட்டரின் மிகவும் முக்கியமான பாகமாகும். கீபோர்டுகளில் பல கீகள் இருக்கும். சாதாரண கீபோர்டில் நாம் 101 முதல் 105 கீகள் இருப்பதை பார்க்கலாம். உங்கள் நோட்புக் கம்ப்யூட்டர்களில் எண்ணி பார்த்தால் நோட்புக் கம்ப்யூட்டரின் கீபோர்டில் 80 முதல் 85 கீகள் மட்டுமே இருப்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் கவனமாக பார்த்தால் கீபோர்டில் உள்ள பல கீகளின் மேல் சில கூடுதலான சிம்பிள்கள் இருப்பதை காண்பீர்கள். கீகளின் மேலிருக்கும் இத்தகைய சிம்பிள்களும் கூட கீகளாக கருதப்படுகின்றன. மேலும் இப்போது சிம்பிள் கீகளையும் கூட கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் மறுபடியும் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு சாதாரண கீபோர்டில் 101 முதல் 105 வரை கீகள் இருப்பதை நாம் காண்போம். கீபோர்ட் டைப் செய்வதற்கு நமக்கு உதவுகிறது.
ஒருவருடைய பெயர், ஒரு வார்த்தையின் ஸ்பெல்லிங், கவுண்டிங் முதலானவற்றை டைப் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் கீபோர்டின் மேல் உள்ள கீகளை பயன்படுத்துகிறீர்கள் என்பது புரிகிறது. என்டர், டெலீட், ஸ்பேஸ் பார் முதலானவை கீபோர்ட் மேலுள்ள ஸ்பெஷல் கீகள். இந்த கீகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அவை எங்கே பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அடுத்த ஸ்லைடில் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்வீர்கள். ஹல்பாபிட்கள், சிம்பிள்கள், ஏரோ கீகள் மற்றும் ஃபங்க்ஷன் கீகள் கீபோர்டில் உள்ளன. அடுத்த ஸ்லைடில் நாம் ஹல்பாபிட்கள் பற்றி கற்றுக்கொள்வோம். ஹல்பாபிட்கள் என்றால் என்ன என்று உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? ஹல்பாபிட்ஸ் என்பது ஏ டு இசட் வரை உள்ள எல்லாம் எழுத்துக்களும் ஆகும். ஆனால் கீபோர்டில் ஹல்பாபிட்ஸ் கியூவில் தொடங்கி எம்மில் முடிவதை காண்பீர்கள். கீபோர்டு உதவியால் நாம் டைப் செய்து கம்ப்யூட்டரில் நாம் எழுத விரும்பும் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை எழுத அல்லது டைப் செய்ய முடியும். அடுத்து நாம் நம்பர் கீகளை பற்றி கற்றுக்கொண்டு அவை என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். நம்பர் கீயை நாம் டிஜிட் கீ என்றும் அழைக்கிறோம். எத்தனை நம்பர்கள் உள்ளன என்றும் அவை எங்கிருந்து தொடங்குகின்றன என்றும் உங்களுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர் கீபோர்டில் நம்பர்கள் ஒன்னில் தொடங்கி ஜீரோவில் முடிகின்றன. இப்பொழுது கம்ப்யூட்டரில் ஒரு நம்பரை எழுத வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாம் விரும்பிய நம்பர் கீயை ஒரு முறை மட்டுமே அழுத்துவோம். 50 என்ற நம்பரை எழுத வேண்டும் என்றால் எந்த கீகளை நீங்கள் அழுத்துவீர்கள்? முதலில் நாம் 5 என்ற கீயையும் பிறகு 0 என்ற கீயையும் அழுத்துவோம். இதுவரை நீங்கள் அனைவரும் ஹல்பாபிட்கள் பற்றியும் நம்பர் கீகள் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது நாம் ஸ்பெஷல் கீகள் பற்றி கற்றுக்கொள்வோம். கீபோர்டில் உள்ள ஹல்பாபிட் கீகள் மற்றும் நம்பர் கீகளை தவிர்த்து விட்டால் பிறகு உள்ளவை ஸ்பெஷல் கீகள் ஆகும். ஸ்பெஷல் கீகள் பல்வேறு நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இன்று சில ஸ்பெஷல் கீகள் பற்றி கற்றுக்கொள்வோம். மீதமுள்ள கீகள் பற்றி நாம் வகுப்பில் மேலே கற்கும்போது நீங்கள் அனைவரும் அவற்றை பற்றியும் கூட கற்றுக்கொள்வீர்கள். காட்டப்படும் பிக்சரை பாருங்கள். ஸ்பெஷல் கீகள் ஒரு ரெட் கலர் பாக்ஸ்களில் மார்க் செய்யப்பட்டுள்ளன. இப்போது நாம் ஸ்பேஸ் பார் பற்றி கற்றுக்கொள்வோம். ஸ்பேஸ் பார் கீ எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? 2 வார்த்தைகளுக்கு இடையில் ஸ்பேஸ் விடுவதற்கு ஸ்பேஸ் பார் கீ பயன்படுத்தப்படுகிறது. உங்களுடைய பெயரில் ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் சர்நேம் என்பதை எழுதும் போது ஸ்பேஸ் விடுகிறீர்கள். இதை போலவே நம்முடைய கம்ப்யூட்டரில் எழுதும் போதும் ஸ்பேஸ் பார் பயன்படுத்தி 2 சொற்களுக்கு இடையில் ஸ்பேஸ் விடுகிறோம். உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஸ்பேஸ் பார் கீ தான் கீபோர்டில் உள்ள மிகப்பெரிய கீ என்பதை கவனியுங்கள். டைப் செய்யும் போது பேக்ஸ்பேஸ் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? நாம் தவறுதலான டைப் செய்துவிட்ட எதையும் எரேஸ், டெலிட் செய்வதற்கு பேக்ஸ்பேஸ் கீ பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வாக்கியத்தை டைப் செய்யும் போது நாம் ஏதாவது தவறு செய்யக்கூடும். ஆகவே தவறாக டைப் செய்யப்பட்ட வார்த்தை
அல்லது ஆல்பாபெட்டை எரே செய்வதற்கு தவறாக உள்ள வார்த்தையை கர்சருக்கு இடது பக்கத்தில் இருக்குமாறு நாம் கர்சர் அல்லது பாயிண்டரை கொண்டு வைக்க வேண்டும். அதன் பிறகு பேக்ஸ்பேஸ் பிரஸ் செய்து அந்த வார்த்தையை நாம் எளிதாக எரேஸ் அல்லது டெலீட் செய்ய முடியும். கர்சருக்கு முன்னே இருக்கும் வார்த்தையை பேக்ஸ்பேஸ் கீயானது டெலீட் செய்து விடுகிறது என்றும் கூட நாம் கூறலாம். நாம் இப்போது டெலீட் பட்டனை பற்றி கற்றுக்கொள்வோம். டைப் செய்யும் போது டெலீட் பட்டன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? டைப் செய்யும் போது டெலீட் பட்டனின் பயன்பாடு பேக்ஸ்பேஸ் போன்றதேதான். ஏனென்றால் பேக்ஸ்பேஸ் கர்சரின் இடது பக்கத்தில் உள்ளதை டெலீட் செய்ய பயன்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் டெலீட் பட்டன் கர்சரின் வலது பக்கத்தில் உள்ளதை டெலீட் செய்ய பயன்படுகிறது. பேக்ஸ்பேஸுக்கும் டெலீட் பட்டனுக்கும் இடையில் உள்ள முக்கியமான வேறுபாடு என்ன என்று உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? முன்னரே விவரித்து கூறியது போல கர்சரின் இடது பக்கத்தில் உள்ள டெக்ஸ்டை டெலீட் பண்ணுவதற்கு பேக்ஸ்பேஸ் பயன்படுத்தப்படுகிறது. டெலீட் பட்டனை பயன்படுத்தி கர்சரின் வலது பக்கத்தில் உள்ள டெக்ஸ்டை ஒருவர் டெலீட் செய்ய முடியும். கொடுக்கப்பட்ட பிக்சரில் நீங்கள் பார்க்கிற கீயானது என்டர் கீ என்று அழைக்கப்படுகிறது. நாம் என்டர் கீயை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? அடுத்த லைனுக்கு போவதற்கு நாம் என்டர் கீயை பயன்படுத்துகிறோம். ஆகவே நாம் இருக்கும் லைனில் இருந்து மற்றொரு லைனுக்கு போக விரும்பினால் நாம் என்டர் கீயை பயன்படுத்துகிறோம். இப்போது நீங்கள் ஏரோ கீகளை பற்றி கற்பீர்கள். எத்தனை ஏரோ கீகள் உள்ளன என்றும் அவை ஏன் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் உங்களால் கூற முடியுமா? 4 ஏரோ கீகள் உள்ளன. அவை லெஃப்ட், ரைட், அப், டவுன் என்று அழைக்கப்படுகின்றன. ஏரோ கீகள் எதற்கு ஏன் பயன்படுத்தப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? டைப் செய்யும் போது ஏரோ கீகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. ஏனென்றால் ஒரு லைனில் இருந்து மற்றொரு லைனுக்கு மாற்றுவதற்கோ ஒரு பேஜ் அல்லது டாக்குமெண்ட் உள்ளே நம் தேவைக்கு ஏற்ப கர்சரை நகர்த்துவதற்கோ இந்த கீகளை தேவையான இடத்தில் பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் முன் காட்டப்படும் பிக்சரை பார்க்குமாறு நான் விரும்புகிறேன். டூல்பாக்ஸுக்குள் ஏ என்று குறிப்பிடப்பட்ட ஒரு டூலை நீங்கள் காண்பீர்கள். இந்த டூல் டெக்ஸ்ட் டூல் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் உதவியால் பென் ஷீட்டுக்குள் நாம் டைப் செய்ய முடியும். முதலில் நீங்கள் இந்த டூலை செலக்ட் செய்து கொண்டு அதன் பிறகு உங்கள் பென் ஷீட்டில் எதையாவது எங்கு எழுத விரும்புகிறீர்களோ அந்த இடத்தில் கர்சரை எடுத்து சென்று அந்த இடத்தில் லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். நம் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்ட் டூலின் மேல் நாம் கிளிக் செய்தவுடனே ஒரு பாக்ஸ் உங்கள் முன் ஓபன் ஆகும். இப்போது நீங்கள் எதை டைப் செய்கிறீர்களோ அது அந்த பாக்ஸில் தோன்றும். நீங்கள் டைப் செய்து கொண்டிருக்கும் போது இந்த பாக்ஸ் எரேஸ் ஆகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இந்த பாக்ஸின் வெளியில் கிளிக் செய்ய நேர்ந்துவிட்டால் இந்த பாக்ஸ் மறைந்துவிடும். நீங்கள் எழுதியதில் எந்த மாற்றமும் உங்களால் செய்ய முடியாது. டெக்ஸ்ட் டூலை கொண்டு நாம் டைப் பண்ண தொடங்குவோம். எல்லா மாணவர்களும் டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு உங்கள் பென் ஷீட்டில் எதையாவது
டைப் பண்ண வேண்டிய இடத்தில் வைத்து கிளிக் செய்யவும். இப்போது தொடர்ந்து உங்கள் பெயரையும் உங்கள் பள்ளியின் பெயரையும் இந்த பாக்ஸில் உள்ளே டைப் செய்யுங்கள். உங்கள் பெயரை முதல் லைனிலும் உங்கள் பள்ளியின் பெயரை அடுத்த லைனிலும் டைப் செய்ய கவனமாய் இருங்கள். அடுத்த லைனுக்கு போவதற்கு என்டர் கீயை ஒரு முறை அழுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். சரியாக செய்வதற்கு அது உங்களுக்கு உதவும். இந்த வீடியோவின் மூலம் ஒரு டெக்ஸ்ட் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை டூல்ஸ் பாக்ஸில் உள்ள டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். நமது பாயிண்டரை இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே ஒரு பாக்ஸ் வரையவும். அங்கு நாம் மை நேம் இஸ் ரோகன் என்று டைப் செய்யவும். அதற்கு நாம் நம் கீபோர்டை பயன்படுத்தி MY என்று டைப் செய்து பிறகு ஸ்பேஸ் பட்டனை அழுத்தவும். பிறகு NAME என்று டைப் செய்து ஸ்பேஸ் பட்டனை அழுத்தவும். அடுத்து IS என்று டைப் செய்து ஸ்பேஸ் பட்டனை அழுத்தவும். ROHAN என்று டைப் செய்யவும். டைப் செய்தவுடன் நாம் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் செய்தவுடன் அடுத்த லைனுக்கு நமது பாயிண்டர் வந்துவிடும். அங்கு I என்று டைப் செய்து ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். பிறகு AM என்று டைப் செய்து பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். பிறகு A என்று டைப் செய்து ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். பிறகு STUDENT என்று டைப் செய்யவும். பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். பிறகு AT என்று டைப் செய்யவும். பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். அடுத்தது COMPUTER என்று டைப் செய்து ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். அடுத்து SHIKSHA என்று டைப் செய்து நமது என்டர் பட்டனை ஒரு முறை அழுத்தவும். அழுத்தியவுடன் அடுத்த லைனுக்கு நமது பாயிண்டர் வந்துவிடும். அங்கு MY என்று டைப் செய்து பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். பிறகு FABOURITE என்று டைப் செய்து பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்து SUBJECT என்று டைப் செய்து பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். அடுத்தது IS என்று டைப் செய்து COMPUTERS என்று டைப் செய்து நமது என்டர் பட்டனை பயன்படுத்தி ஒரு முறை பிரஸ் செய்யவும். பிரஸ் செய்தவுடன் அடுத்த லைனுக்கு நமது பாயிண்டர் வந்துவிடும். அங்கு மறுபடியும் MY என்று டைப் செய்து ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்து பிறகு FABOURITE என்று டைப் செய்து பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். அடுத்து SPORTS என்று டைப் செய்து பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். அடுத்து IS என்று டைப் செய்து பிறகு ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்யவும். அடுத்து CRICKET என்று டைப் செய்யவும். இப்போது நாம் பார்க்கும் இந்த வீடியோ ஒரு டெக்ஸ்ட் எவ்வாறு டைப் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். உங்கள் பெயரை எழுதிய பிறகு நீங்கள் அனைவரும் பாக்ஸுக்கு வெளியில் உள்ள கர்சரை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் எழுதிய அனைத்தையுமே அல்லது உங்கள் ஷீட்டில் உருவாக்கியவற்றையோ எரேஸ் செய்வதற்கு நீங்கள் Ctrl+A+Delete கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து டெக்ஸ்ட் டூலை நீங்கள் மறுபடியும் செலக்ட் செய்ய வேண்டியது
அவசியம். ஏனென்றால் கண்ட்ரோல் பிளஸ் ஏ பிளஸ் டெலிட்டை நீங்கள் அழுத்தும் போதெல்லாம் அந்த டூல் அன்செலக்ட் ஆக மாறிவிடுகிறது. டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிய பிறகு உங்கள் ஷீட்டில் மேலே கிளிக் செய்து தென்படும் கலரின் பெயரை எழுதுங்கள். மேலும் இப்போது இந்த பிக்சர் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? இது ஒரு பூனை. ஆகவே நீங்கள் அனைவரும் தொடர்ந்து கேட் என்று டைப் செய்யுங்கள். பிறகு அடுத்த லைனுக்கு போவதற்கு என்டர் பட்டனை பயன்படுத்துங்கள். பிக்சரை பார்த்து எலிபேண்ட் என்று டைப் செய்யுங்கள். அடுத்து ஒவ்வொருவரும் பட்டர்ஃப்ளை என்று டைப் செய்யுங்கள். அதன் பிறகு ஹோம் என்று டைப் செய்யுங்கள். அடுத்து என்டர் பட்டனை பயன்படுத்துங்கள். பிறகு கார் என்று டைப் செய்யுங்கள். இன்றைய வகுப்பு இங்கே முடிவடைகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைல்களை முறையாக க்ளோஸ் செய்து உங்கள் சிஸ்டமை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் கீபோர்ட் பற்றியும் டெக்ஸ்ட் டூல் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள் மற்றும் டெக்ஸ்ட் டூல் உதவியுடன் நம்முடைய பெயிண்ட் ஃபைலில் எவ்வாறு நம்மால் எழுத முடியும் என்பதை பற்றியும் கூட கற்றுக்கொண்டீர்கள். மேலும் இவை எல்லாவற்றோடு நீங்கள் கீபோர்டில் உள்ள முக்கியமான சில கீகள் பற்றியும் கூட கற்றுக்கொண்டீர்கள். ஹல்வாபிட் கீகள், நம்பர் கீகள், என்டர், பேக்ஸ்பேஸ், ஸ்பெஷல் கீகள், ஏரோ கீகள், ஃபங்க்ஷன் கீகள், டெலீட் கீ போன்றவற்றை இன்று நாம் கற்றுக்கொண்ட கீகள் ஆகும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை